விண்டிவி நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இது உங்கள் குருஜி நேரம். குருஜி நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நம்ம நிகழ்ச்சியில உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கு பிரபல ஜோதிடர், ஜோதிட கலையரசு திரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்கள் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி ஐயா நம்ம நிகழ்ச்சியில இருக்காங்க, ஐயா கிட்ட பேசலாம். வணக்கம் ஐயா. உலகம் முழுக்க பரவி இருக்கும் வின் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஞாயிறு தின காலை வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். அந்த பாசிட்டிவ் வைப் தான் வந்து வார வாரம் எல்லாருக்கும் நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லணும். நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்றது. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா, இணையதளத்துல ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நேத்துல இருந்து வியாழனும் சனியும் வந்து ஒரே நேர்கோட்ல வரப்போகுது, இதனால ரொம்ப வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்கும் மேல இணையதளம்ன்றதே ஒரு வைரல் ஆகுறதுக்காக எதையாவது போகிற போக்குல சொல்லிவிட்டு போகிற ஒரு அமைப்பு ஆயிடுச்சு. அதாவது சமூக ஊடகங்கள் வந்து ரெண்டு விதத்துல சொல்லலாம், கத்தி ஆப்பிளையும் நறுக்கும் கழுத்தையும் நறுக்கும்ன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பரபரப்புக்காக தீனி போடுறதுக்காகவே சொல்லப்படுகின்றன. நீங்கள் ஆரம்பத்திலே இணையதளங்கள்னு அறிவிச்சிட்டேன், சொல்லிட்டீங்க. பிரிண்டிங் மீடியாவாக இருக்கட்டும், அதுவும் அப்படி தான் இருக்குது சில நேரங்களில் பார்க்க போனால். அதாவது உண்மையில் சொல்லப்போனால் 300-326 நம்முடைய பிர்லா கோளரங்கம், நம்முடைய இந்திய வானியல் ஆராய்ச்சி கழகமும் நாசாவும் அறிவிச்சிருக்கிறது 326 அல்லது 360 300+ வருடங்களுக்கு பிறகு சனிக்கோளும் வியாழன் கோளும் வந்து கொஞ்சம் அருகருகே வருகின்றன. அதாவது இருவருக்கும் இடையில கோடிக்கணக்கான கிலோமீட்டர் பக்கத்து பக்கத்தில், நம்ம பக்கத்து வீட்டில் வந்துட்டு குருவும் சனி வந்து உட்காந்துட போகிறதில்ல. ஆனால் இணையதளத்தில் தான் எதையுமே பரபரப்பாக்கிறதுக்காகவே 800 வருடங்களுக்கு ஒரு முறை, 2000 வருடங்களுக்கு ஒரு முறை, 1000 வருடங்களுக்கு ஒரு முறை, நாளை வானில் நாளைக்கு வந்து அடிவானத்தில் பார்க்கும்போது அந்த குருவும் சனியும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரங்கள் மாதிரி கொஞ்சம் தெளிவான ஒரு அமைப்பில் தெரிய வரும். இது வந்து எப்பவுமே வானத்தில் வந்து, ஏன்னா இந்த 300 வருஷம் 400 வருஷம்ன்றது நமக்குத்தான் பெரியதாக தெரியுதே தவிர, 900 கோடி வருடங்களுக்கு முன்பு தோன்றிய இந்த சூரியன், அதனால தோன்றினா ஒரு 500 கோடி வருஷங்களுக்கு முன்பு தோன்றிய அத்தனை கிரகங்களும், பூமியே தோன்றி 450 கோடி வருஷம் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்து வானியல்ல ஒரு சாதாரணமாக நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அதே நேரத்தில் மனிதனுக்கு, தனி மனிதனுக்கு எதை பாதிக்கும், ஜோதிட ரீதியாக பார்க்க போனால் வானத்தில் ரெண்டு கிரகங்களுக்கு இடையிலையும் கோடிக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் இருந்தாலும் நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கிறோம்னு சொன்னால், நம்முடைய பார்வையில் பூமியை, அதாவது ஜோதிடம்ன்றதே பூமியில் இருந்து நாம் பார்க்கும் பார்வை கோணத்தில் தான் இருக்குது. பூமி மைய கோட்பாடுன்னு சொல்லுவோம். பூமியிலிருந்து நம்ம பார்க்குற கோணத்தில் கிரகங்கள் எப்படிப்பட்ட அமைப்பில் அமைகிறதோ அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சு நம்முடைய பார்வை கோணத்தின்படி, நமக்கு நேராக இருந்து பார்த்தா தானே ஒருத்தர் பார்க்குறதா அர்த்தம் இல்லையா? சைடில் இருந்து ஒருத்தர் பார்க்குறாரு, இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் பார்க்குறாருன்னா நமக்கு அது பார்வையினே வராதே. நமக்கு நேராக இருந்து ஒருத்தர் பார்க்கும்போது நாம் அவரை பார்ப்போம். ஆகவே பூமி மைய கோட்பாடு அப்படிங்கிற அமைப்பில் சனியும் குருவும் வந்து 30 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரே ராசியில் சேரத்தான் செய்யும். 30 வருஷங்களுக்கு ஒரு முறை ஏதேனும் ஒரு ராசியில், ஏன்னா சனியின் சுற்று வந்து 30 வருடங்களுக்கு ஒரு முறை, 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து சுற்றி சுற்றி வருவார். ஏதாவது ஒரு இதில் ஒரு ராசியில், இப்போ இந்த தடவை மகர ராசியில் சேர்றாங்க, கும்பராசி அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ராசியில் சேரத்தான் செய்வாங்க. அந்த ஒரே டிகிரி இணைவுன்றதில் அவர்களுக்கிடையே வந்து நேர்கோணத்தில் அவங்க நம்ம பார்வையில் இருந்தால் கூட அவங்களுக்கு இடையில் வந்து கோடிக்கணக்கான தூரங்கள் இருக்கும். இணையதளத்தில் எல்லாருமே பரபரப்பிற்காகத்தான் ஏதாவது அப்படி ஆகும் இப்படி ஆகும். சில நேரங்களில் பாருங்கள், போன தடவை பாருங்களேன், நான் இதை எல்லோருமே மக்களுக்கு மறதி ஜாஸ்தி, 5 கிரகம் சூரிய கிரகணம் வந்தது, அன்னைக்கு ஒரு தலைவர் செத்து போவார், இவர் செத்து போவார், அவர் செத்து போவார், உலகம் அழிஞ்சு போகும், அது அழிஞ்சு போகும், எல்லாரும் நல்லா தாங்க இருக்கிறோம். இந்த கிரக நிலைகளால் வந்து அவர் இறந்து போவார், இவர் இறந்து போவார், உலகம் அழிஞ்சு போகுது, இதெல்லாம் வந்து ஒரு பரபரப்புக்கு தீனி போடுற மாதிரி தானே தவிர, உண்மையின் சில ஆழங்களை சொல்லப்போனால் வானில் கிரகங்கள் இணைகிறத தனி மனித அமைப்பிற்கு சில விஷயங்கள் ஜோதிடம் சொல்லுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு இதில் தான் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இப்போ இன்னொன்று கூட நீங்கள் கேட்காத விட்டுட்டீங்க, இதுதான் கிறிஸ்மஸ் நட்சத்திரம் அப்படின்னு கூட இதிலே ஒன்றில் ஒரு இணையதள செய்தியில் படித்தேன். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசுபிரான் பிறந்தபோது ஒரு நட்சத்திரம் வழிகாட்டிய ஒரு அமைப்புக்கு இதே மாதிரி டிசம்பர், ஏன்னா இப்போ டிசம்பர் 21 தானே சேருது, இதே மாதிரி டிசம்பர் 25ஆம் தேதி வந்து ஒரு நட்சத்திரம் வந்து அவர் பிறக்கும்போது வானிலை வந்து ஒளி ஏற்படுத்தியது அதுதான் அப்படின்லாம் படித்தேன். இதெல்லாம் வந்து கணக்கிலடங்காக அவர்களுள்ள பரபரப்புக்கு தீனி போடுறதா இருக்கும். உண்மையில் இப்போது நடக்கப்போவது சனியும் வியாழனும் ஒரு 300 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சற்று நெருக்கமாக வருகிறார்கள்
அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த நெருக்கமாக வர்றதுனால என்னென்ன பாதிப்பு ஏற்படுன்றதுக்கெல்லாம் வந்து உலக பொது உலகியல் விதின்னு சொல்லப்படுகின்ற சில விதிகளில் விளக்கமான அமைப்புகள் கிடையவே கிடையாது. அது ஒரு இது ஒரு நடந்ததுக்கு பின்னாடி வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் ஜோதிடத்தில் வந்து 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவர்கள் வந்து ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரே டிகிரியில் இணைவாங்க. இவர்களுக்கு இடையில் லட்சக்கணக்கான தூரம் கிலோமீட்டர்கள் கோடிக்கணக்கான கிலோமீட்டர்கள் தூரம் இருந்தாலும் நம்முடைய பார்வை கோணத்தின்படி சனியும் குருமும் அவருடைய ஜாதக அமைப்பின்படி சில நேரங்களில் இணைஞ்சு தான் இருக்கும். ஆகவே மிகப்பெரிய ஒரு இதாக சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை. ஏற்கனவே பூகம்பம் இது சூரிய கிரகணம் வரும்போது 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்தன, தனுசு ராசியில் ஒன்று சேர்ந்ததுனால இது வந்துருச்சு. இந்த கொரோனா வந்தது கூட அப்படி தானே சொன்னாங்க. கொரோனா தனுசு ராசியில் அதுக்கு முன்னாடியே தனுசு ராசியில் டிசம்பரில் கொரோனா வந்து டிசம்பரில் நினைக்கிறேன். ஆமாம், டிசம்பர் போன வருடம் டிசம்பர் 25-26 அதுலேயோ சூரிய கிரகணம் வந்தது, 5 கிரகங்கள் ஒன்று சேர்ந்தன. ஆனால் வந்து டிசம்பருக்கு பிறகு தான் கொரோனா வந்துருச்சுன்னு இணையதளத்தில் ஒரு பரபரப்பு கிளம்பியது. ஆனால் உண்மையில் அதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே ஊகான் மாநிலத்தில் சைனாவில் வந்து அதற்கு நவம்பர் மாதத்திலேயே கொரோனா நோயாளி அட்மிட் பண்ணப்பட்டார். கொரோனா அதற்கு முன்பே சைனாவில் பரவி இருந்தது. ஆகவே அவரவர்கள் ஏதோ ஒரு பரபரப்புக்காக இணையதளத்தில் எல்லோரும் படிக்க வேண்டுமே அப்படின்றதுக்காக சில விஷயங்களை நம்ம வந்து நம்மளும் அதை எதிர்பார்க்குறோம். ஏதாவது போகிற போக்கில் நமக்கு ஒரு 5 நிமிஷம் பொழுது போகணும் இல்லையா? அதனால தான் நம்மளும் அதை என்கரேஜ் பண்ணுறதுனால தான் இது மாதிரியான தகவல்கள் வருகின்றன. ஆயின் ஜோதிடத்தில் இப்போ நீங்கள் என்ன கேட்டுட்டீங்கன்னா, இது வந்து ஒரு சராசரியான எப்போதும் நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு. இது ஒரு மனிதனை பாதிக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகங்களில் லக்னம்னு சொல்கிறோம். அந்த லக்னம் ஒரு மனிதன் பூமியில் பிறக்கும் பொழுது கிழக்கு அடிவானில் எந்த ராசி உதயமாகிறதோ, ஒரு குழந்தை பிறக்குது, இந்த குழந்தை பிறக்கும்போது கிழக்கு வானத்தில் எந்த ராசி உதயமாகுதோ அந்த ராசியை தான் லக்னம்னு சொல்கிறோம். ஏன் கிழக்கு? கிழக்கு தான் சூரியன் உதிக்கிறார். அப்போ அந்த சூரியன் உதிக்கின்ற திசையில் எந்த ராசி உதயமாகி கொண்டிருக்கிறதோ, ஒரே நேரத்தில் வானத்தில் 6 ராசிகள் எப்போதும் தோன்றும், 6 ராசிகள் கீழடிவானத்தில் இருக்கும். அப்போ இந்த 6வது ராசி இங்கே மறையும் போது அங்கே ஒரு 1வது ராசி மேலே எழும். அந்த லக்னத்தின் அடிப்படையில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பிறந்த ஜாதக அடிப்படையில் வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். ஆகவே தனி மனித ரீதியில் பார்க்க போனால் இன்றைக்கு இந்த நாளைக்குன்னு நினைக்கிறேன் டிசம்பர் 21 மிக நெருக்கமாக வருதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே மகர ராசியில் ஒரே டிகிரியில் தான் இது. இதில் இன்னும் ஒன்று கூட சொல்லிடலாம். இந்த திருக்கணிதம் சரியாக வாக்கிய பஞ்சாங்கம் சரியான்ற வாத பிரதிவாதியங்களுக்கு இந்த நிகழ்வும் இந்த இணைகின்ற நிகழ்வும் வந்து கண்டிப்பாக இது பண்ணி நிரூபிக்கும். திருக்கணித பஞ்சாங்கம் தான் சரின்றதை. ஏன்னா நாளைக்கு 7 டிகிரியில் கிட்டத்தட்ட இங்கிருந்து பூமியிலிருந்து நாம் பார்க்கின்ற பார்வை தோற்றத்தின் அடிப்படையில் 7 டிகிரியில் சனியும் குருவும் ஒன்றிணைகின்ற ஒரு அமைப்பு. திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி தான் நடக்குது, வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி நடக்கலை. ஆகவே எல்லா நிலைகளிலும் கிரகங்கள் வானில் ஏதோ ஒரு அமைப்பில் நான் அடிக்கடி சொல்லுவேன், வெட்டி பிரிகின்றன, ஒட்டி இணைகின்றனன்னு சொல்லுவேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து கிரகங்கள் இருக்கின்றக்கூடிய ஒரு டிகிரி அமைப்பில் அந்த நேரத்தில் ஜனிக்கின்ற பிறக்கின்ற பூமியில் பிறக்கின்ற குழந்தையின் அமைப்பில் லக்னத்தின் அடிப்படையில் ராசியின் அடிப்படையில் அந்த குழந்தைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம். மற்றபடி ஒரு பௌதிக ரீதியில் ஒரு 300 வருஷங்களுக்கு பிறகு கொஞ்சம் வானத்தில் பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த நூற்றாண்டில் நம்ம அதை பார்க்க போகிறோம். இந்த ஹாலி வால் நட்சத்திரத்தை கூட சொல்லுவோம். 75 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய என்னுடைய சின்ன வயசுலலாம் ஏதோ ஒரு வால் நட்சத்திரம் வந்தது. ஒரு தலைமுறையினர் பார்க்க முடியாத சில அமைப்புகள்லாம் இருக்குது. அதில் ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி தான் இது.